லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வேண்டாம் பத்மாமா, வா பத்மாமா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஒண்ணு இல்லம்மா, இரு நான் பாத்துக்கிறேன், நீ வா. பத்மாமா சொன்ன கேளுங்க. ரதிகா நில்லு. பத்மாமா வேண்டாம். உங்க அம்மா எங்க? அவங்களே நான் பார்த்திபனோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இங்க பாரு, உங்க அம்மா எங்கன்னு கேட்டேன். பத்மாமா, எதுக்கு இப்ப அம்மாவை கேக்குறீங்க? ரஜினி, அவங்க கிட்ட தானே பேசி முடிவு பண்ணணும். அம்மா கிட்டயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பத்மாமா. நீ சும்மா இரு ரஜினி, நான் பேசிக்கிறேன். பார்த்திபா, சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன் பார்த்திபா, எனக்கு அக்கா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பார்த்திபா, இவ என்ன அக்கான்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்த சொல்லு. உன்ன தவிர இந்த வீட்டுல யாரோடையும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லாதத செய்ய மாட்டீங்க, சரி? அதே மாதிரி மத்தவங்களுக்கு விருப்பம் இல்லனா கட்டாயப்படுத்தாம இருக்கலாம்ல. பத்மாமா, என்ன தப்பா நினைச்சுக்காத பார்த்திபா. நீயும் ரஜினியும் சந்தோஷமா வாழணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அதுக்காக உங்க மனசுல என்ன இருக்கணும்னு பாக்கணும்ல. இங்க பாரு பார்த்திபா, எந்த விஷயத்த பிள்ளைங்க சொல்றத அம்மா கேட்கணும், எந்த விஷயத்த அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏன் பிள்ளைக்கு எது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன், அப்படித்தானே நான் யோசிப்பேன். இவளுக்கு அம்மாவா தானே இவ வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறா? பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்க தெரியாதா? என்னைக்கு யார் சொல்றத கேட்டிருக்கா ரஜினி அக்கா? எது கேட்டாலும் சங்கரி அக்காவே திட்டிட்டு இருந்தியே, இப்ப சப்போர்ட்டுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தியா? ராதிகா, அம்மாவும் பத்மாமாவும் பெரியவங்க, அவங்களுக்கு எல்லார பத்தியும் தெரியும். நீ எடுத்து கொடுக்க தேவையில்ல, பேசாம இரு. உன் பொண்டாட்டி ஒருத்திய கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டிருக்காளே, அவ பேசுற லட்சணத்தை பாத்தியா? பெரிய மனுஷி மாதிரியா பேசுற? பொண்ணு பொண்ணுன்னு வாழ்க்கிழிய சொன்னா போதுமா? பொண்ணுக்கு எப்போ என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யறவதான் அம்மா. அப்பாங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கார, இவரால ஒரு பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்தை கெடுக்கிறது எப்படிங்கறது மட்டும் நல்லா யோசிக்க தெரியும் அவருக்கு. வேணா ரஞ்சிதம், நீ ஒரு முடிவு எடுத்திருக்கிற, அது வேண்டான்னு இவ வந்து நிக்கிறா, இதுல எதுக்கு என்ன இழுக்கிற? நான் என்ன செஞ்சேன்? நீங்க ஒன்னும் செய்யலன்னு தான் நான் சொல்றேன். ஒரு நல்லது செய்யறது கூட துப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். பார்த்திபா, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, எந்த ஜில்லா கலெக்டர் கூட்டிட்டு வந்தாலும் ஏன் முடிவு மாறாது. அவளுக்கு அம்மான்னு ஒருத்தி வந்து நிக்கிறாளே, அவகிட்ட சொல்லி பொண்ணுக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி வாழ வைக்கிற வழிய பார்க்க சொல்லு. என்ன
எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு ஏதாவது கேட்டா அம்மா பேரை சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? என்னங்க கேஸ் என் பக்கம் திருப்புறீங்க? அத்தை உங்கள்ட்ட தானே விஷயத்த சொன்னாங்க, அப்ப உங்களால எதுவும் பேச முடிஞ்சுதா? முடியல, பின்ன என்னால மட்டும் எப்படிங்க முடியும்? அவங்களோடது ரொம்ப நியாயமான ஆசைதான், பேரம் பேத்திய பாக்கணும்னு அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல. டேய் ஃப்ராட் ஃப்ராட், சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அம்மா சொன்னதுதான் சாக்குன்னு உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க பாக்குறேங்க. சாச்சா, என்னங்க என்ன பார்த்து இப்படிலாம்? அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏண்டா ரெடி ஆகலன்னு உள்ள உங்க அம்மா திட்டுறாங்க, சரின்னு ரெடி ஆகி வந்தா ஏண்டா ரெடி ஆனா நீங்க திட்டுறீங்க, என்னதாங்க பண்றது? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்திபா. எனக்கு ஒரு பிரச்சனைனா உதவி பண்றதுக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? ஏதாச்சும் செஞ்சு இதை நிறுத்த பார்த்திபா. நான் மட்டும் என்ன புடிச்சா பண்றேன், அத்தை சொல்றாங்கன்னு பண்றேன். இந்த மாதிரி விஷயத்துல பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கிறதாங்க நமக்கு நல்லது. இந்த விஷயத்துல நீங்களும் கொஞ்சம் அது அப்படி சொல்லலங்க. இப்போ நான் நடிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்களும் நடிங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போமே. இங்க பாரு பார்த்திபா, பேச்சு மாறக்கூடாது. இப்ப நீ பேசுற மாதிரி தான் எப்பவும் நடந்துக்கணும், புரியுதா? ஏங்க இந்த பார்த்திபனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதா செய்வேன், செய்யறதா சொல்லுவேன், என்ன நீங்க தாராளமா நம்பலாம். நம்பறேன். சரிங்க, சீக்கிரம் போய் ரெடி ஆவுங்க. என்ன பார்த்திபா? அது இல்லங்க, அத்தை கிட்ட நடிக்கணும்ல, அது அதுதான். போங்க போங்க. ஏங்க நீங்க என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? நான் டெக்கரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. இல்ல நீ தனியா கஷ்டப்படுறல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? அதெல்லாம் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நானே பண்ணிடுவேன். ஏங்க ஏங்க ஏண்டா, வெளிய வந்து என்கிட்ட நல்லவ மாதிரி பில்ட் அப் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்க்கு நீ ரெடி பண்ணிட்டு இருக்கியா? நானும் உங்களுக்காக நடிக்கலாம் தான் நினைச்சேன். ஓ, ஆனா அத்தை எமோஷனலா பேசி என் மனசை கொஞ்சம் மாத்திட்டாங்க, அதான் அவங்களை ஏமாத்த கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
ஆமா பார்த்திபா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் அம்மாவை நீயே ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கும் போது நானும் ஏமாத்த கூடாதுல்ல. பார்த்திபா, அவங்க அப்படி என்கிட்ட என்ன கேட்டுட்டாங்க சொல்லு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமாங்க, இதுல எந்த தப்புமே இல்லங்க. என்னங்க பார்த்திபா, அப்போ நாம நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐயோ ஆமாங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏங்க, இது வரைக்கும் நீங்க எடுத்த முடிவுல இதுதாங்க தாராளமான முடிவு. என்னதான் ஏமாத்த பாக்குற, என்ன ஏமாத்திட்டல்ல? ரஜினிய யாருங்க ஏமாத்த முடியும்? அதான் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. இங்க பாரு பார்த்திபா, உன் ஆசை ஆர்வம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அது இப்ப இல்ல, இன்னும் டைம் இருக்கு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ. உங்களை புரிஞ்சுக்காம இருப்பாங்க. நான் என்னைக்கு எனக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதாங்க என் முடிவும். முதல்ல நமக்கு நம்ம கமிட்மெண்ட்ஸ் தான் முக்கியம் பார்த்திபா. முதல்ல அனிதா கடனை அடைப்போம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இத எப்படி அம்மா கிட்ட? ஏங்க, இத வேற நீங்க தனியா சொல்லணுமாங்க. தெரியுங்க. நான் எடுத்த இந்த முடிவுனால உனக்கு ஏதாவது வருத்தமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது அது மட்டும் இல்லங்க, அன்பால மனசால உள்ளத்தால ஒண்ணு சேர்றதுதான். நாம எப்பயோ ஒண்ணு சேர்ந்துட்டோம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லங்க. நான் ரொம்ப லக்கி பார்த்திபா. உண்மையாவே நீ எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். நானும் தாங்க. சரி, நீங்க படுங்க, நானும் படுக்கிறேன். ஏய் இரு இரு, என்னாச்சு? படுக்க போறேன். ஏங்க, அன்னைக்குதான் நீங்க டெக்கரேட் பண்ணல பெட்ல படுத்தீங்க, நான் வெளியே படுத்துட்டேன். இன்னைக்கு எல்லாம் வெளியில போக முடியாதுங்க, நான் இங்கதான் படுப்பேன். சரி சரி, ஒரு நிமிஷம் வா. எங்க வா பார்த்திபா, வாங்குறல்ல. நீ கீழெல்லாம் படுத்து தூங்க வேண்டாம், இந்த டெக்கரேட் பண்ண பெட்லயே நீ படு. நல்லா கேட்டுக்க, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சரிங்க.
பசங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துறீங்களா? சரிமா, நான் விட்டுறேன். ரஜினி வாங்க. இருங்க பா, கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. கொண்டு போய் நான் பாத்துக்கறேன். சரி, என்னங்க நீங்க? வாங்க வாங்க சொல்றேன். சரிங்க பா. பார்த்திபா கைய விடு. ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். சாப்பிடலாங்க. ஓகே. இப்படி வயிறு எரிஞ்சு பாக்குறாங்க பாருங்க. அம்மா, அம்மா எங்க? பார்த்திபா. வாங்க வாங்க. அட வாங்க. ஆரம்பிச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பூவை சாமி கிட்ட போடுங்க. ஒரு நிமிஷம்மா. என்னப்பா? வீட்டில் இருக்கிற எல்லா அம்மாவும் சாமி தான். உங்களை விட நாங்க நல்லா இருக்கணும்னு வேற யார் நினைக்க போறா சொல்லுங்க. நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லப்பா, சாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்க. நல்லா இருக்கு ரெண்டு பேரும். இதோ பாருமா, புருஷன் பொண்டாட்டி உறவு எவ்வளவு மதிப்பானதுன்னு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பார்த்துதான் கத்துக்க முடியும். ஆனா உனக்கு இந்த வீட்டுல அதுக்கான வாய்ப்பே இல்லை. உன்னோட அப்பா அம்மா, உனக்கு முன்னாடி பிறந்த அக்கா மாமா, உனக்கு அப்புறம் பிறந்து உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் தங்கச்சின்னு யாருமே உருப்படியான ஒரு வாழ்க்கை வாழ கொடுத்து வைக்கல. ஆனா நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ உன்னை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற ராஜகுமார மாதிரி இருக்கிற ஏன் புள்ள கிடைச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட நன்றி இல்லாத யார் யாருக்காகவும் என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாம அவ கூட சந்தோஷமா வாழ்ந்து சீக்கிரமே ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து என் கையில கொடுக்கணும். புரியுதா? அடுத்து உங்களுக்காக நீங்க பண்ண தியாகம் எல்லாம் போதும். இனி உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. ரஜினி, பார்த்திபா.
வாங்க, வந்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சரி, போய் சாப்பிடுங்க, போங்க. போமா ரஜினி. பார்த்திபா வாங்க. பார்த்திபா உட்காரு. ராதிகா, கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல, இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வாய்ப்பே இல்லை. எனக்கு ரஜினி அக்காவை பத்தி நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் வைங்க. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டா.